மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு ஊழியங்களின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வல்லமையையும் ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். இதன் மூலம் எண்ணற்றோ தங்கள் வாழ்வில் ஆறுதலையும் மன அமைதியையும் சரீர சுகத்தையும் பண கஷ்டத்திலிருந்து விடுதலையும் பெற்று வருகின்றனர். இன்று நீங்கள் காணவிருக்கும் இதோ உங்கள் அற்புதம் நிகழ்ச்சியில் பாஸ்டர் பால் மோசஸ் அவர்கள் தேவ செய்தியை வழங்கி உங்கள் தேவைகளுக்காக பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். காணுங்கள், இறையாசீர் பெறுங்கள். இதோ உங்கள் அற்புதம். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை கடந்து செல்வோம். இந்த மாதத்துக்காக ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவர் பேசுகிறதை அவர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 52:8, Psalm 52:8 is the word for this month. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவமரத்தைப் போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பசுமையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்கள், வாக்கு தத்தம் சில நேரத்தில் ரெண்டு விதத்தில் இருக்குது. ஒரு காரியம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு இப்படி செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் கொடுக்கறது வாக்கு தத்தம் தான். இன்னொரு பக்கம் கர்த்தர் நம்மை நாம் எப்படியா இருக்கிறோம் என்று நம்மை அறிக்கை செய்ய வைக்கிறது, விசுவாச அறிக்கை செய்ய வைக்கிறது, அதுவும் வாக்கு தத்தம் தான். ஹல்லேலூயா. So sometimes promise can be like, I will do this for you. God is saying, I will do this for you. But sometimes it can be like a faith confession, like this verse. Just confess what how God has made you and just receive what you believe. இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தாவீது சொல்கிறாரு, நானோ தேவனுடைய ஆலயத்தில் பசுமையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் அதை விசுவாசத்தோட சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஆமென். பசுமை என்பதே அது கண்களுக்கு அருமையான ஒன்றாக இருக்கிறது, அது செழிப்பை குறிக்கிறதா இருக்கிறது. ஆகினால் ஆண்டவருடைய ஆலயத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால், பழைய ஏற்பாட்டில் ஆலயம், புதிய ஏற்பாட்டில் இயேசு தம்முடைய இரத்தத்தினால் சம்பாதித்த சபையாக இருக்கிறது. கர்த்தர் சபையிலே கொண்டு வந்து உங்களை ரட்சித்து நாட்டியிருக்கிறார். அப்படியாக கர்த்தருடைய சபையில் நாட்டப்பட்டவர்கள், அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? பசுமையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. பைபிளில் மனிதர்களை மரங்கள் என்று வேதம் சொல்லுகிறது பல இடங்களில். யூனோ தி பைபிள் கால்ஸ் மென் ஆஸ் ட்ரீஸ். துன்மார்க்கனையும் மரம் என்று சொல்லுகிறது, நீதிமானை மரம் என்று சொல்லுகிறது. ஆனால் ரெண்டு பேருக்கும் வித்தியாசத்தையும் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த மரத்தை குறித்து அங்கே துன்மார்க்கனும் மரத்தை போல தான் இருக்கிறான், அவனும் தான் செழிக்கிற மாதிரி தெரிகிறான். பட் த குவாலிட்டி ஆஃப் த ட்ரீ இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் அந்த மரத்தினுடைய தரம் வித்தியாசமானது. சங்கீதம் 37:35, சாம் 37:35, தோ த பைபிள் கால்ஸ் போத் த ரைச்சஸ் அண்ட் த விக்கெட் அஸ் ட்ரீஸ், தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இன் த குவாலிட்டி பிட்வீன் த ட்ரீஸ். சாம் 37:35. கொடிய துன்மார்க்கன் அவனை நான் கண்டேன். சங்கீதக்காரன் சொல்கிறான், அவன் எங்கே முளைத்திருக்கிறான்? தனக்கு ஏற்ற நிலத்தில். ஹீ க்ரோஸ் இன் அ லேண்ட், இன் அ ஃபீல்டு விச் ஹீ லைக்ஸ். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளோ அவர்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்துல வளர்கிறவர்கள் அல்ல, கர்த்தருடைய ஆலயத்திலே வளர்கிறவர்களாக. வித்தியாசத்தை பாருங்கள். ஹல்லேலூயா. அவனும் பச்சையாக தான் இருக்கிறான். அந்த பச்சை வந்து
அது வித்தியாசமான பச்சை, பச்சையிலே டிஃபரன்ஸ் இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கிற மக்களுடைய பச்சை பசுமை அது வித்தியாசமானது, துன்மார்க்கனுடைய பசுமை வித்தியாசமானது. அடுத்த வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 37. அவன் இப்பதான் பச்சையா இருக்கிறான் அப்படின்னு வாசிச்சோம். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஒழிந்து போனான். என்னையா ஒரு வசனத்துக்குள்ளார இவ்வளவு பெரிய டேமேஜா? ஆமா அப்படிதான். தொடர்ந்து வாசிங்க. பாத்தீங்களா, தேடுனா கூட அந்த உலக மனிதனை கண்டுபிடிக்க முடியாது. அதனால்தான் உலக பசுமை அல்லது தேவன் இல்லாமல் உண்டாகிற பசுமை, the prosperity that happens, that comes away apart from God will one day vanish into thin air. அந்த பசுமை ஒரு நாள் அப்படியே காற்றோடு காற்றாக கலந்து போய்விடும். அல்லேலூயா. ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நானோ கர்த்தருடைய ஆலயத்திலே பசுமையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். இருந்தேன் கிடையாது, அவன் இருந்தான், ஆனால் இங்கே இருக்கிறேன். அவன் ஒழிந்து போனான், நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அவன் காணப்படாமல் போனான், நான் இருக்கிறேன். ஆகையினால் கர்த்தருடைய சபையிலே நீங்கள் இருப்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியும். Praise the Lord. எனக்கு அருமையானவர்களே, இது ஒரு வெளியேறப்பெற்ற சந்தர்ப்பமாக இருக்கிறது. கர்த்தரே இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட் தட் ஹி பிளேசஸ் இன் ஹிஸ் சில்ட்ரன் இன் ஹிஸ் சர்ச். தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர் சபையிலே, தம்முடைய சபையிலே வைக்கிறது அது ஒரு பெரிய, அவர் கொடுக்கிற ஒரு வெகுமதியாய் உங்களுக்கு இருக்கிறது. Praise the Lord. அநேக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தானா, ஆவி கர்த்தரினை ரட்சித்து சபையில் கொண்டு வந்து நாட்டினார், நான் நாட்டப்படவில்லை, என் வாழ்க்கை எங்கே போயிருக்கும், எப்படி இருந்திருக்கும் அப்படி திரும்பி பார்த்தா ஒவ்வொருவரும் ஒரு வல்லமையான சாட்சி இந்த மாதத்திலே சொல்ல முடியும். Praise the Lord. கர்த்தரினை கொண்டு வந்து நாட்டினபடியால் நான் இப்படியாய் கர்த்தரினை ஆசீர்வதித்திருக்கிறார், எனக்கு பலன் தந்திருக்கிறார், எனக்காக கிருபையை தந்திருக்கிறார், எனக்கு ஆவிக்குரிய நன்மைகளை தந்திருக்கிறார், எனக்கு ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார், ஆயுஷை தந்திருக்கிறார், பாதுகாப்பை தந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதை இந்த மாதத்தில் அதிகமாய் நீங்கள் நினைவு கூற போகிறீர்கள். Praise the Lord. நினைவு கூர்ந்து நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, சங்கீதக்காரர் சொல்றார், நானும் கர்த்தருடைய தேவனுடைய ஆலயத்திலே பசுமையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்தில் இந்த ஒலிவ மரமாக இருக்கிறவர்கள் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், ஹவ் தேர் லைஃப்ஸ் ஆர் டு பி, தோஸ் ஹூ ஆர் ஆலிவ் ட்ரீஸ், கிரீன் ஆலிவ் ட்ரீஸ் இன் த ஹவுஸ் ஆஃப் காட். இந்த ஒலிவ மரம் வந்து ரொம்ப பிரயோஜனமானது. யூனோ ஆலிவ் ட்ரீ சச் எ வண்டர்ஃபுல் ட்ரீ. உலகத்தில் எத்தனையோ பழங்கள், காய்கள், காய்கனிகள் இருக்கலாம், காய்கறிகள் இருக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் பீட் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த மரம் ஒலிவ மரம். ஆலிவ் ஆயில், எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் இருக்குது. ஒலிவ காயாக இருக்கட்டும், ஒலிவ எண்ணெயாக இருக்கட்டும், நியாயாதிபதிகள் 9:9 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஜட்ஜஸ் சாப்டர் 9:9 டெல்ஸ் அபவுட் த கிரேட் யூஸ் ஆஃப் தி ஆலிவ் ட்ரீ. பாருங்க, எல்லாம் வந்து அரசாட்சியை விரும்புகிறோம். எனக்கு இந்த போஸ்ட் வேணும், மேயர் போஸ்ட் வேணும், அந்த போஸ்ட் வேணும், இந்த போஸ்ட் எல்லாம் வந்து போஸ்ட் வேணும்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்கிறது? ஒலிவ மரம், எனக்கு போஸ்ட்டே வேணாம், ஏன்னா எனக்கு அவ்வளோ பெரிய போஸ்ட்டை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். தேவர்களையும், அதாவது அது என்னென்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் ஒலிவ எண்ணெயை வைத்து தான்
குத்து விளக்கை அவர்கள் ஏற்றினார்கள். தேவனையும் சந்தோஷப்படுத்துகிற எண்ணெய் அது, மனிதர்களையும் சந்தோஷப்படுத்துது. எல்லாரும் இப்போ வெளிநாட்டில் நம்ம நாட்டில் கூட ஒலிவ எண்ணெய் வச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பொறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கெட்ட கொழுப்பெல்லாம் அதில் இல்லை, பேட் கொலஸ்ட்ரால், நோ பேட் கொலஸ்ட்ரால், உடம்புக்கு நல்லது, நல்லா பளபளன்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒலிவ எண்ணெய் அவ்வளோ சிறப்பான. பாருங்கள், இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் தேவனுடைய ஆலயத்தில் பசுமையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் அப்படி. நான் ஒலிவ மரம் என்பது பார்க்கும்போது தேவனுக்கும் நான் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறேன், மனிதர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய சபையில் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவனுக்கு சந்தோஷம் கொடுக்கிறவர்களாக இருப்பீர்கள், நீங்கள் மனிதர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? மூன்று காரியங்கள் நாங்கள் பார்க்குறோம். நான் மேலோட்டமாக இதை சொல்கிறேன், நீங்கள் தியானியங்கள் தொடர்ந்து இதை குறித்து இந்த மாதத்தில் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் தியானிப்போம். மூன்று குறிப்புகள் அங்கே பார்க்குறோம். நம்பர் ஒன், பசுமையான ஒலிவ மரமாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ஆலயத்தில், அவர்கள் தேவனுடைய கிருபையின் மேல் நம்பிக்கை வைப்பார்கள். அதான் அங்கே சங்கீதம் 52:8 சொல்கிறாரு, நான் கர்த்தருடைய கிருபையை நம்பி இருக்கிறேன். நீங்க கர்த்தருடைய சபையிலே இருப்பீர்கள் என்றால் நீ முதலாவது காரியமுடைய வாழ்க்கையிலே கர்த்தரு தேவனையும் அவருடைய கிருபையையும் நம்பி இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Praise the Lord. You need to trust in God, live a life trusting in God and His mercy. பாருங்க, உலக மனுஷன் எப்படி வாழ்றான், அவன் வந்து தன்னுடைய முயற்சியை நம்பி நான் வாழ்கிறான். முயற்சி திருவினை ஆக்கணும்னு சொல்கிறான், உலகத்தில் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்கிறான். அவன் நான் பாடுபட்டேன், நான் உழைச்சேன், உழைப்பே உயர்வு தரும்னு சொல்கிறான். எல்லாம் மனித பலனை சார்ந்து வாழ்கிறார்கள், அது ஒரு நாள் விழுந்து போகும். ஆனால் கர்த்தருடைய சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய முதல் குணாதிசயம், உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படையாக மற்றவங்க பார்க்கும்போது தெரியணும், உங்கள் வாயில் வார்த்தையில் தெரியணும், அது என்னன்னா, என் பலத்தினால் ஒன்றுமே கிடையாது, நான் இன்றைக்கி இருக்கிறது கர்த்தருடைய கிருபையினால் இருக்கிறேன். Praise the Lord. Hallelujah. It's a wonderful thing. இதை தான் நாம் சங்கீதக்காரன் பல இடங்களிலே சொல்லுகிறார். இப்பெல்லாம் எடுத்து வாசிச்சோன்னா நேரம் இல்லை, அவ்வளவு இடங்களில் சங்கீதக்காரன் வெளிப்படையாக சொல்லுகிறார். ஓரிரு வசனங்களை மாத்திரம் வாசிக்கலாம். சங்கீதம் 5:7, சாம் சாப்டர் 5:7 அண்ட் சாம் 48:9, சங்கீதம் 5:7, சங்கீதம் 48:9 வசனம் வாசிப்போம். உம்முடைய மிகுந்த கிருபையினாலே, ஒவ்வொரு முறையும் ஆராதிக்கிறதுக்கு வர்றதுக்கு, சபை கூடி வர்றதுக்கு ஒவ்வொரு தருணமும் வரும் பொழுது அது என்னத்தை உணரணும், அந்த நேரத்தில் ஆண்டவரே உங்கள் கிருபையினால் தான் நான் வாழ்கிறேன், ஆண்டவரே உங்கள் கிருபை இல்லைன்னா நான் என்றோ போயிருப்பேன், ஆண்டவரே உங்கள் கிருபையினால் தான் நான் தகுதி பெற்றிருக்கிறேன், உங்கள் கிருபையினால் தான் எனக்கு ரட்சிப்பு கிடச்சிச்சு, உங்கள் கிருபையினால் தான் எனக்கு சுகம் கிடச்சிச்சு, உங்கள் கிருபையினால் தான் எனக்கு வேலை கிடச்சிச்சு, உங்கள் கிருபையினால் தான் எனக்கு தேவை சந்திக்கப்பட்டுச்சு, உங்கள் கிருபையினால் தான் என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, உங்கள் கிருபையினால் தான் எனக்கு இந்த பாக்கியம் கிடச்சிச்சு, எல்லாமே உங்கள் கிருபையினால் தான், உங்கள் கிருபையினால் தான் பாதுகாக்கப்படுறேன் அப்படின்னு உணர்றவன் தான் உண்மையாய் கர்த்தருக்குள்ள இருக்கிற சபையில் இருக்கிற தேவப்பிள்ளையாக இருக்கிறாங்க. அந்த கிருபையை உணர்கிற ஒரு கிருபை உங்களுக்கு இந்த காலையிலே கொடுக்கப்படுவதாக, அதை உணர்ந்துட்டாலே வர்ஷிப் தானே வந்துடும். அதான் அடுத்த வசனம் சொன்னால், பயபக்தியோடு ஆராதிக்கிறான் ஆண்டவர். ஏன், கிருபையை உணர்ந்துட்டாலே வாயிலிருந்து ஆராதனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படி புறப்பட்டு வரும். Praise the Lord. The moment anyone realizes it's only by God's mercy I stand and not by my own capacities, my own credit, credits, worship just comes out of your heart.
லைக் அ ஸ்ட்ரீம், லைக் அ ரிவர், லைக் அ கஷிங் ஃபவுண்டன். சங்கீதம் 48:9. தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பா அப்பா எப்படி சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே உடைய ஆலயத்தின் நடுவில் உட்கார்ந்து நாங்கள் என்ன செய்கிறோம், கொட்டா விட்டுட்டு இருக்கோம் கிடையாது. கொட்டாயெல்லாம் வரக்கூடாது ஆலயத்தின் நடுவில். அல்லேலூயா. என்ன செய்கிறோம், கிருபையை சிந்திச்சாலே ஒரு மனுஷனுக்கு ஆராதனை தானா வந்து விடும். ப்ரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு விஷயம் ஆண்டவரே உடைய சபையில் கொண்டு வச்சுருக்கிறீங்க, எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுக்குறீங்க, அத்தனைக்கும் நான் பாத்திரவான் அல்லவே அல்ல ஆண்டவரே. உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே, ஒவ்வொரு விஷயம் நீங்கள் எனக்கு பேசுகிற வார்த்தை, எவ்வளவு வார்த்தைகளை கொண்டு என்னை பலப்படுத்தினீர், திடப்படுத்தினீர் என் ஆண்டவரே. எவ்வளவு ஜெபங்களை கேட்டி பதில் கொடுத்து ஆண்டவரே நடத்துகிறீ, அத்தனைக்கும் காரணம் என் தகுதி கிடையாது, உங்கள் கிருபை ஆண்டவரே, உங்கள் கிருபை ஆண்டவரே. இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே முதலாவதாக வெளிப்பட வேண்டிய காரியம். The first expressive thing that has to be in the life of a child of God is telling, it's by your grace, your mercy, it's by your mercy. I am that I am because of your mercy. Paul சொல்றார் இல்லைங்களா, நான் அவருடைய கிருபையினால் இருக்கிறேன் என்று சொல்லி 1 Corinthians 15:10 சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய மனசில் எப்பயுமே இதை கொஞ்சம் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த மூளை ரொம்ப மோசமான மூளை. இது வந்து சில நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்க அவ்வளோ கண் கூட ஒரு கடலே பிரியறத பார்த்துட்டு அப்புறம் போய் அவன் மாடை உண்டாக்கி வணங்கினானா, இந்த மூளை எவ்வளோ மோசமான மூளைன்னு பார்த்துங்க. அவ்வளோ மகிமையை பார்த்துட்டு அவன் போய் இதுதான் எங்களை நடத்துச்சு டக்குன்னு சொல்லிட்டான். ஒரு நாளும் மறக்கக்கூடாதுன்னா ஞாபகப்படுத்திக்கணும், அவர் கிருபையினால் மாத்திரம்தான் நான் இன்றைக்கு இருக்கிறேன், அவர் கிருபை எனக்கு போதும். ஹல்லேலூயா. அடுத்தது பார்க்குறோம் 9 Psalm 52:9. The first part of it says, the second point, the how the life of a child of God in the church should be. I will praise you forever because you have done it. Tamil la vasippo. Nee seyir endru ummai endendraikkum thudithu ummai endendraikkum thudithu ummai naamathai kaathirpen podu endendraikkum thudithu sandoshama thudikkira. Number 2, the life of a child of God in the church should be full of holy joy and praise. கர்த்தருடைய சபையில் இருக்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையில் ரெண்டாவது மகிழ்ச்சியாய், ஒரு பரிசுத்த மகிழ்ச்சி எப்பொழுதும் நிரம்பி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பார்த்த உடனே வர்றாங்க வியாகுலம் மாதா சிஸ்டர்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. என்ன பிரதர் சோக பாண்டியன் வர்றார் அப்படி சொல்லக்கூடாது. எப்படி ஆலயத்துக்கு வர்றாங்க அப்பா, மற்றவங்கெல்லாம் பார்க்க சினிமா தேட்டருக்கு போகும்போது எப்படி குதிச்சுட்டு போகிறான். சில நேரத்தில் போகும்போது குதிச்சுட்டு போய் வரும்போது அழுதுகிட்டே வருவான், என்ன கதா என்ன செத்துட்டாராம் கடைசி என்ன. அப்போ அந்த சந்தோஷம் அவ்வளோதான், சினிமா எவ்வளோ நேரமோ அவ்வளோதான், அதுக்கப்புறம் வந்தால் நோச்சுவார். கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி தெரியுமா வரணும், ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வருவாங்க, ஓ அவர்கள் துள்ளி குதிச்சு வருவாங்க, சந்தோஷமாக வருவாங்க. அப்படி தான் வந்தாங்களாம் ஐயா, வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் அப்படி தான் வந்தாங்களாம். அன்னைக்கு இயேசுவின் ரத்தம் கிடையாது, இயேசுவின் நாமம் கிடையாது, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தில் நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிற அனுபவம் கிடையாது, அன்னைக்கு பெரிய அவங்களுக்கு அதிகமான வெளிப்பாடுகள் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு ஒன்று இருந்துச்சு, என்னென்னா நான் ஆலயத்துக்கு போகிறேன், கர்த்தரை துதிக்க போகிறேன், என் மேலே இவ்வளோ கிருபையாக இருந்திருக்கிறார், அவரை நான் பார்க்க போகிறேன் என்று சொல்லி வந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. Psalm 122:1. சங்கீதம் 122:1 வசனத்தை வாசிக்க கேட்போம்.
கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியாய் இருந்தேன். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருந்தேன்? எப்படி இருந்தேன்? சபைக்கு வரும்போது எப்படி வரணும்? சண்டை போட்டுட்டே வர்றது கிடையாது. எப்படி வரணும்? மகிழ்ச்சியா வரணும். அதுதான் உண்மையாய் கர்த்தருடைய சபையில் இருக்கிற பிள்ளைகளுடைய குணாதிசயமா இருக்கிறது. இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. காலையில் எழும்பினாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆறாதே இருந்தாலும், உபவாச ஜபமா இருந்தாலும், அதிகால ஜபமா இருந்தாலும், வரும் பொழுது நாங்கள் அப்படியே அமைதியில் வர மாட்டோம். உள்ளத்துல சந்தோஷத்தோட வருவோம். ஹல்லேலூயா, ப்ரேஸ் தி லார்ட். முகத்துல ஒரு சிரிப்போட வரணும், ஒரு புன்னகையோட வரணும். மற்றவங்க கூட பார்த்து அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறி வரணும், என்னங்க இப்படி போட்டுட்டு போகிறது, வெள்ளை வெள்ளையாக போட்டுட்டு போகிறாங்க, ஆனால் முகமெல்லாம் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கும், பல்லெல்லாம் வெள்ளை வெள்ளையாக தெரியுது, எப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கணும், அவங்க தெரிஞ்சுக்கணும். ஓ, இது வந்து உலக சந்தோஷம் கிடையாது, நமக்கு இவ்வளோ சந்தோஷம் இல்லையே, எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க, நம்ம கலர் கலராக ட்ரெஸ்ஸு போட்டே நமக்கு சந்தோஷம் பல்லு தெரிய மாட்டேது, இவங்கெல்லாம் வெள்ளை வெள்ளையாக போட்டு போய் கூட இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்களே, அவங்க சொல்லணும், இது இவர்கள் ஆராதிக்கிற தேவர் இவர்களுக்கு கொடுத்துருக்கிற சந்தோஷம். எவ்வளோ பெரிய சாட்சி. அல்லேலூயா. கர்த்தருடைய சபைக்கு வரும்போது, ஆராதிக்க வரும்போது எப்படி வரணும்? மகிழ்ச்சியாய். அல்லேலூயா, ப்ரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க, ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது நான் ஒரு மகிழ்ச்சியோட வருவேன். ப்ரேஸ் தி லார்ட். ஆமென. சோகமாக சொல்றீங்க சிலர். எப்படி சொல்லணும்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது எப்படி வரணும்? காரணம், இன்னைக்கு நான் ஆண்டவர் ஆராதிக்க போகிறேன், அவர் செய்த நன்மைகளுக்கு நான் நன்றி சொல்ல போறேன், தகுதி இல்லாத எனக்கு அவர் கிருபையை கொடுத்தார், நன்றி சொல்ல போறேன். இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு பேச போறார், அதை நினைக்கும் போதே எனக்கு அப்படியே புல்லரிக்கிறது. நான் நன்றி சொல்ல போகிறேன், நான் வசனத்தை கேட்க போறேன், என் ஜபங்கள் எல்லாம் அவர் சமூகத்துல ஊற்ற போறேன், என் பாரங்களை கொடுக்க போறேன், எனக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சி நமக்கு இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Psalm 42 verse 4, that joy has to be in our hearts. Sangeetham 42 naangam vasanam. Munne naan pandigiye aasarikka janangalode kooda nadandhu kootathin palippum thudiyumana sathathode devalayathirkku poi varugene ivigalai naan nilikkum bodhu en ullam enakkulleye ulindrathu. Inge sangeethakaran solraaru, oru kaalathile naan devarude samugathukku போகும்போது சந்தோஷமா துதியின் சத்தத்தோட எல்லாரும் துதிச்சுக்கிட்டே போவோமே, அதெல்லாம் நான் நினச்சி பார்க்குறேன்னு சொல்லி பிரேசலாட். ஆமாம், அதை நினச்சி பார்க்கும்போது அவர் மனசில் அவ்வளோ ஒரு தொடுதல் உண்டாகிறார். இந்த கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கிற தேவன் கொடுக்கப்படுகிற வாய்ப்புகள், கர்த்தருடைய சமூகத்துக்கு வர்ற வாய்ப்பு, அது பெரிய தருணம் என்பதை ஒரு நாளும் மறந்து போகவே கூடாது. எத்தனையோ பேருக்கு இல்லை, எத்தனையோ நாடுகளில் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு வெளியரங்கமாக முடியலை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க முடியாமல் வெள்ளிக்கிழமை ஆராதிக்கிறாங்க. சில நாட்கள் நாடுகள் வெள்ளிக்கிழமை கூட கதவு ஜன்னலெல்லாம் மூடிக்கிட்டு அங்கே நடுவில் ஒரு கேக்கு, நல்ல பெரிய கேக்கை வச்சுட்டு அப்படியே அமைதியில் ஆராதிக்கிறாங்க. ஏன்னா திடீர்னு போலீஸ் இன்டெலிஜென்ஸ் யாரும் வந்துட்டாங்கன்னா சவுதி அரேபியா போன நாடுகளில் எல்லாம் நிறுத்திட்டு கேக் ஹாப்பி பர்த்டே டு யூ பாடி கேக் வெட்டுற மாதிரி, அப்படி அதையும் மீறி அதையும் கண்டுபிடிச்சி பிடிச்சிட்டு போய் கையை வெட்டினவங்க, பைபிளை தூக்கினியா கையை வெட்டினவங்க, உயிரையே கொல்லப்பட்டவங்க, இல்லை வேலையிலேருந்து எடுத்து மீண்டும் அனுப்பிவிடப்பட்டவங்கலாம் எத்தனையோ பேர். ஒரு பாஸ்டர் நான் அறிவேன், சவுதி அரேபியாவில் 19 ஜெயிலில் இருந்த சமீபத்தில் அவர் ஈஷான 19. காரணம் இதனால், ஆனால் நமக்கான சுயாதீனமாக ஆராதிக்கிற கிருபையை கொடுத்துருக்காங்க. வாழ்க்கையில் கொடுக்கப்படுகிற நாட்கள், ஆண்டுகள், வயதுகள் கொடுக்க நம்ம தேவர் கிருபையாய் கொடுத்துருக்கிறோம். காலங்கள் கடந்து போகிறதுக்கு முன்பாக ஆண்டவர் சமூகத்துக்கு நம்ம வரும்போது மகிழ்ச்சியாய் வரணும், சந்தோஷமாய் வரணும். வாய்ப்புகளை பயன்படுத்தி ஆண்டவர் சமூகத்துக்கு போகிறேன்ற மகிழ்ச்சியோடு வருவது கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒரு அருமையான அழகாக இருக்கிறது. கடைசியாய் பார்க்கும்போது சாம் 52:9, தி லாஸ்ட் பார்ட். சங்கீதம் 52:9 கடைசி பகுதி சொல்கிறது,
நான் கர்த்தருடைய நாமத்திற்கு காத்திருப்பேன். Praise the Lord. So number 3, it's a life of hope and expectation. கர்த்தருடைய பிள்ளைகள், மூன்றாவது கர்த்தருடைய சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்க தேவ சமூகத்துக்கு வரும்போது எப்படி வர்றாங்களா? நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் வருகிறார்கள். Praise the Lord. எப்படி வர்றாங்க? நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் வருகிறார்கள். ஏன்னா கர்த்தருடைய சமூகம் ஒரு சாதாரண இடம் கிடையாது, அது ராஜாதி ராஜா உட்கார்ந்து இருக்கிற இடமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் துதிக்கும் போது துதிகளின் மத்தியில் அவரே இறங்கி வருகிறார். இப்ப ஆண்டவர் நம்ம துதிக்கும் போது அவர் இறங்கி வருகிறார். இன்னைக்கு ஆண்டவரை நான் துதிக்கும் போது அவர் இறங்கி வர்றார். அதனால அவரை நான் பார்க்க போறேன். இன்றைக்கு அவரை நான் ஆராதனை நேரத்தில் அவர் பிரசன்னம், மெல்லிய பிரசன்னம் என் மேல் அசைவாடுகிறதை நான் உணரப்போகிறேன். ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு காத்திருக்குதல். ஹல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைங்க ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது எதிர்பார்க்கணும், அதே நேரத்தில் காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் பேசுகிறதற்கு காத்திருக்கணும். நம்முடைய ஜபங்களை ஆண்டவர் சமூகத்தில் வச்சுட்டு நிச்சயமாக ஆண்டவர்களுக்கு ஒரு நாள் பதில் தருவார். அந்த நாளுக்காக நான் பொறுமையாக இருக்கிறேன், நான் காத்திருக்கிறேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் அவசரப்பட மாட்டேன். ஒரு உண்மையாய் ஆண்டவரை தேடுகிறவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற குணாதிசயங்கள், ஒரு குணாதிசயம் என்னன்னா, அவன் எப்பொழுதும் கர்த்தருடைய நேரத்திற்காய் காத்திருப்பான். You'll always wait for God. Wait for God's time. You will never be hasty. Sangeetham 84, Psalm 84, 10th vasana, verse 10. Aayiram naalai paarthilum umal pragaarangalil sendrum ore naal nallathu aagaaniya kudaarangalil vaasamaai irupadhai paarthilum வாசற்படியில என்ன பண்ணுவேன்? காத்திருப்பேன். என் ஜபங்களை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு ஆண்டவர் நிச்சயமா எனக்கு பதில் தருவார். அவர் குறித்த நேரத்துல என் பதில்கள் வந்து சேரும். எனக்குரிய காரியங்களை அவர் ஒரு நாள் நிச்சயமாய் செய்து முடிப்பார் என்று காத்திருப்பேன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, அது 8 வசனம். அதிலே வாசிச்சிங்கன்னா அவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் என்று வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும், யாக்கோபின் தேவனே செவிகொடும். கேளும், செவிகொடும், என் ஜபத்தை கேளும்னு சொல்லிட்டு அடுத்த வசனங்களை சொல்றார். ஆண்டவர் செவி கொடுக்கிற வரைக்கும் அவ வாசக்காலே நான் காத்திருப்பேன். நிச்சயமாய் அவர் எனக்கு தருவார், ஜபத்திற்கு பதில் தருவார், என் விருப்பப்படி என் மனதின் விருப்பத்தை நிறைவேற்றுவார், அதற்கு மேலாகவும் அவர் எனக்கு செய்வார். அது வரைக்கும் நான் ஆண்டவர் சமூகத்தில் வந்து வந்து ஒவ்வொரு தடவை தேவ சபைக்கு வந்து தேவ சமூகத்தில் நான் பலப்பட்டு கொண்டே இருப்பேன். எல்லாம் ஏற்ற நேரத்தில் எனக்காக அவர் செய்வார். சோர்வு அவருடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. ஏமாற்றம் கிடையாது. காரணம், ஒரு நாளும் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. அதே சங்கீதம் 84 நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். அந்த 9 வசனம், அடுத்த வசனம்லாம் வாசிக்கலாம். மகிமையையும் அல்லுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாளும் He will never uphold good from those who wait for Him.
அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு நாளும் அவர் நன்மையை கொடுக்காமல் மறந்து போக மாட்டவே மாட்டார். இந்த மாதத்துல சங்கீதக்காரன போல நீங்களும் ஒரு ஒப்பு கொடுத்து ஒரு தீர்மானம் எடுங்க. நான் ஆண்டவருடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். இந்த காரியங்களை என்னுடைய வாழ்க்கை நான் செய்ய போறேன். கர்த்தர் என்ன ஒரு ஒலிவ மரமாய் வைப்பார். God will keep me as a green olive tree in the house of God. Hallelujah. நிச்சயமாய் கர்த்தராமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஒலிவ மரத்தின் கிருபை உங்களுக்கு கொடுக்கப்படுவதாக. நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருப்பீர்களாக. நீங்கள் செழித்திருப்பீர்களாக. நீங்கள் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பீர்களாக. அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அவர் கிருபையே நீங்கள் சார்ந்து வாழ்வீர்களாக. இயேசுவின் நாமத்தினாலே ஓ எப்பொழுதும் அவருடைய சமூகத்தில் வருகிற மகிழ்ச்சி உங்களை நிரப்பிக்கொண்டே இருப்பதாக. அவரிடத்தில் சொல்லுகிற காரியங்களை எல்லாம் அவருடைய நேரம் வருகிற வரைக்கும் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்குள் இருப்பதாக. ஏற்ற நேரத்தில் கர்த்தர் கொடுக்கிறதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்களாக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் அணுக வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் அட்ரஸ் pastormosescris@gmail.com, pastormosescris@yahoo.com.